காரமடை ரோட்டரி சங்கம் சார்பில் கொளத்துப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிக்கு நவீன கழிப்பிடம் வெங்கடேஸ்வரா ப்ளூ மெட்டல் நந்தகுமார் திறந்து வைத்தார். கோவை மாவட்டம் காரமடை ரோட்டரி சங்கம் சார்பில் காரமடை அருகே உள்ள கொளத்துப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் வெங்கடேஸ்வரா ப்ளூ மெட்டல் நிறுவனம் சார்பில் நவீன கழிப்பிடம் ₹415,000 மதிப்பில் கட்டப்பட்டது. அதன் திறப்பு விழா காரமடை ரோட்டரி சங்க தலைவர் மகேஷ் தலைமையில் நடைபெற்றது. பட்டய தலைவர் சிவசதீஷ்குமார், பொருளாளர் தினகரன், கங்கா பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமை ஆசிரியர் சத்யபாமா வரவேற்று பேசினார். நவீன கழிப்பிடத்தை ரோட்டரி சங்க நிர்வாகியும் வெங்கடேஸ்வரா ப்ளூ மெட்டல்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் நந்தகுமாரும் திறந்து வைத்தார். முன்னாள் காரமடை ரோட்டரி சங்க தலைவரும் சிக்காரம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவருமான ஞானசேகரன் வாழ்த்து பேசினார். திருப்பூர் ரோட்டரி ஸ்மார்ட் சிட்டி அருள்செல்வம் சார்பில் சின்டெக்ஸ் டேங்க் அமைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் விஜயபிரபு, சரவணன் மற்றும் காரமடை நகரமன்ற துணைத் தலைவர் மல்லிகா, நகரமன்ற உறுப்பினர்கள் தியாகராஜன், விக்னேஷ், கவிதா நடராஜ், கண்ணப்பன், செம்பகம், மலர்குடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா ஆகியவை வழங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது.